வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரண்டை தொகையல், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து பாசிப்பருப்பு போட்டு தேங்காய் போட்டு அரைச்சி விட்டு கூட்டு பண்ண போகிறோம். அப்புறம் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பு வெந்துன்ட்ருக்கு. நம்ம வந்து கத்திரிக்காய், அதாவது பாசிப்பருப்பில் வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டு வேக வச்சுருக்கு. கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கத்திரிக்காயும் சேர்த்து வேக வச்சுக்கலாம் நம்ம முதல்ல. அதை கத்திரிக்காய் வந்துருக்கட்டும். இங்கே பாருங்கள், பிரண்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கையில் நல்லெண்ணெய் தடவிட்டு கட் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து கை கொஞ்சம் அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபுல்லாக நல்லா நல்லெண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து வதக்கிக்கலாம். தொகையலுக்கு ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துட்டுருவோம். ஆமாம், பிரண்டை தொகையலுக்கு. இப்போது இது ஆக்சுவலாக வந்து டயட் ரெசிபி தான். ஏன்னா பிரண்டை வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கால்சியம் இருக்குது, நம்ம போனுக்கு ரொம்பவே நல்லதுன்னு. அது மாதிரி கத்திரிக்காயில் அயன் இருக்குது, பருப்பு சேர்க்கறதுனால ப்ரோட்டீன் சேர்ந்துடுது, வெண்டைக்காயும் நல்லது நமக்கு. ஸோ எல்லாமே வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக தான் வந்து நம்ம இன்றைக்கி ரெசிபி பண்ண போகிறோம். இந்த மாதிரி லெஸ் ஆயில் இந்த மாதிரியே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து ஒரு வாக்கிங்கோட ஒரு எக்ஸசைஸும் சேர்த்து நீங்கள் ஏதாவது வாக்கிங்கோ இல்லைன்னா ஏதாவது ஒரு யோகாவோ ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் சேர்த்து பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து கிராஜுவலாக உடம்பு குறையுமே தவிர, அப்படி எடுத்த உடனே வந்து ஒரு 4 கிலோ 5 கிலோலாம் குறையாது. ஆனால் கிராஜுவலாக குறையும், குறையிறதே தெரியாது, பார்க்குறவங்களுக்கே டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு அழகாக குறைஞ்சிரும். இப்போ கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், ஒரு ட்ராப். ஏன்னா இது வந்து பிரண்டை வதக்கிறதுக்காக வேணும் நமக்கு எண்ணெய். பெருங்காயம் நேற்று கேட்டிருந்தீங்க, ஜிபிசி பெருங்காயம் வந்து அந்த டப்பா கொஞ்சம் காமிங்கன்னு. இது வந்து ஜிபிசி பெருங்காயம். நான் உங்களுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அமேசான்லேயும் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது, எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதில் பவுடர் இருக்குது, க்யூப்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இதில் கொஞ்சோன்னு வந்து இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நாம் வரமிளகா, உளுத்தம் பருப்பு வந்து ஒரு 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. நம்ம இது கூட வந்து இன்றைக்கி எள்ளு சேர்த்து தான் அரைக்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து பிரண்டை தொகையில் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து எள்ளு சேர்த்து நம்ம வந்து பிரண்டை தொகையில் அரைக்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில். ஆக்சுவலாக காலையில் நான் போகிறது வந்து யோகா கிளாஸ், அது நான் எடுக்கலை. நான் வந்து மேக்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸும் மேக்ஸும் வந்து அப் டு 12th வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் செவக்கணும், அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்தெடுத்து. நம்ம எப்பயும் போல் தேங்காய், ஒரே ஒரு வரமிளகா அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த பேஸ்ட்டை சேர்த்துருவோம். நாம் ஒரே ஒரு கொதி வரட்டும், அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து நம்ம புளி சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி, அதையும் சேர்த்துருவோம். எள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இதெல்லாம் வறுபட்டுருது, மிக்ஸி ஜாரில் மாற்றிடுவோம். கொஞ்சம் ஆறுனோடனே தான் அரைக்க போகிறோம். இன்னும் நம்ம வந்து பிரண்டை வதக்கிக்கல, பிரண்டையே வதக்கிக்கலாம். கொஞ்சமாக 1 ட்ராப் எண்ணெய் விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற பிரண்டை பாருங்க, பிரண்டையும் நல்லா வதங்கிடுது. ஸோ அதை எடுத்துடலாம். இது கூடவே வந்து தேங்காய் வந்து சின்ன கப்பில் 1 கப்பு தேங்காய், அதாவது 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் இருக்கும், இது அப்படியே சேர்த்துருவோம். இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதை அரைச்சிக்கலாம். இந்த பக்கம் வந்து கூட்டு வந்து நல்லா கொதிச்சிடுது. ஸோ இதே கடாயிலே நம்ம வந்து கூட்டுக்கும் தாளிச்சிடுவோம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிச்சிடலாம். அதுக்கப்புறமா வெண்டைக்காய் கறி பண்ணிக்கலாம். போதும், ரொம்ப எண்ணெய் வேண்டாம்.
கடு கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சீரகம் இந்த கூட்டல உப்பு சேக்கல சோ உப்பையும் சேர்த்துறோம் நாம கூட்டுக்கு தேவையான உப்பையும் போட்டாச்சு இந்த பக்கம் வந்து தொகையிலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்தாச்சு அதே கடாயில இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம் வெண்டைக்காய் கறி தான் பண்ண போறோம் வெண்டைக்காய் கார கறி தான் பண்ண போறோம் கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சீரகம் வெண்டைக்காய் சேர்த்துறலாம் மஞ்சள் பொடி அப்புறம் உப்பு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சு மூடி வச்சிருவோம் வெந்துரும் அவ்வளவுதான் மூடி வச்சிரலாம் வெந்துரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க காய்கறியில கூட தண்ணி விடாம நல்லா வெந்துருமா அப்படினு சொல்லிட்டு கண்டிப்பா வெந்துரும் நம்ம உப்பு வேற போடுறோமா அதல கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும் மூடி வைக்கிறதுல கொஞ்சம் வேர்த்து விட்டுக்கும்ல அதுலயே வெந்துரும் ஆனா சிம்ல வச்சு வேக வைக்கணும் நல்லா பெருசா வச்சிட்டு வந்து வெச்சீங்கனா கண்டிப்பா தீஞ்சி போய்டும் வேகவே வேகாது சோ இந்த மாதிரி வெச்சீங்கனா டக்குனு வெந்துரும் அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த கஞ்சி வடிக்கிற பாத்திரம் எங்க கிடைக்கும் அப்படினு சொல்லிட்டு அது வந்து லீ கசினால இருக்க நான் உங்களுக்கு வந்து கீழ வந்து நம்பர் வந்து கொடுத்துறேன் அதோட லிங்க்கும் இருக்கு ஃபோன் நம்பரும் இருக்கு நான் ரெண்டுமே வந்து உங்களுக்கு கொடுக்கறேன் வேணுங்கற அது வந்து சைஸ் வாரியா இருக்கு நீங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி அந்த வடிகட்டி மட்டும்தான் அங்க கிடைக்கும் நம்ம வீட்ல இருக்கிற குக்கரோ இல்லனா பாத்திரமோ ஏதாவது ஒன்னு நீங்க வந்து பிளான் பண்ணி வெச்சுக்கணும் நான் வந்து பாத்திரத்துக்குள்ள அது செட் ஆகற மாதிரி நான் பிளான் பண்ணி அது தகுந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணி வெச்சிருக்கேன் சோ அங்க வந்து வெறும் வடிகட்டி மட்டும்தான் கிடைக்கும் அது குக்கர் கிடையாது வெறும் வடிகட்டி மட்டும்தான் பாருங்க தொகையில் வந்து ரெடி ஆயிடுது வெண்டைக்காய் வேகறதுக்குள்ள தொகையில் ரெடி ஆயிடுது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெண்டைக்காயும் வெந்துருது நான் சொன்னேன் இல்லையா தண்ணி விடாமல் விட்டாலே நல்லா வந்து வெந்துடும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் நீங்கள் சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா டக்குன்னு வெந்துடும் இப்போ வந்து இதில் வந்து ரெட் சில்லி பவுடரும் கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துருவோம் ஊனை வந்து கத்துற சத்தம் கேட்குது இல்லை உங்களுக்கு அது பசிச்சிருக்கு ஸோ அதுக்கு போய் பால் கொடுக்கணும் இன்னும் வந்து அரிசி மாவும் சேர்த்துடலாம் அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி பரப்பி வச்சுருங்க போதும் நல்லா ரோஸ்ட் ஆகிடும் தானாவே வெண்டைக்காய் பார்த்தீங்களா அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் அப்படியே தனித்தனியாக இருக்குது இது அப்படியே விட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும் நான் சிம்லேயே விட்டுற போகிறேன் அப்படியே கொஞ்சம் நேரம் அது அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதான் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க பரண்ட தொகையல் அப்புறம் கத்திரிக்காய் வந்து கூட்டு வெண்டைக்காய் வந்து ஃப்ரை அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் சமையல் தான் பட் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நல்ல சுடசாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த பரண்ட தொகையிலையும் பிசைஞ்சிட்டு அந்த கூட்டையும் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கூட்டு வந்து நீங்கள் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் சாதத்துலையும் பிசைஞ்சிக்கலாம் ஸோ எப்படி வேணாலும் நம்ம வேணா மாதிரி கூட்டை பிசைஞ்சிட்டு வெண்டைக்காய் கறியிலையும் தொட்டுக்கலாம் பட் நான் ரெண்டு காய் அப்படி பண்ணும்போது நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி பார்த்து பண்ணிக்கோங்க ஒரு காய் பண்ணுற அளவே வந்து ரெண்டு காயும் வந்து ஜாஸ்தியாக பண்ணிடாதீங்க அப்போ வந்து உங்களுக்கு மிச்சம் ஆகிடும் ஸோ கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணி இது பாதி அது பாதி அப்படி பண்ணிட்டீங்கன்னா வந்து சாப்பிட்டு மிச்சமும் வராது உங்களுக்கு வந்து இன்னைக்கு வச்சதை நாளைக்கு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக அன்னன்னைக்கு சமைக்கிறது அன்னன்னைக்கு சரியாக போயிடும் ஏன்னா இப்போ வந்து வெயில் காலமாக நீங்கள் வந்து என்ன தான் கூட எடுத்து வச்சுருந்தா கூட டெஃபினட்டாக அது கெட்டு போயிடும் அதனால் அப்பப்போ சமைச்சு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க டெஃபினட்டாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து மார்னிங் வந்து ரெசிபி பார்த்துருப்பீங்க
இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி ஜூஸ் தான் பண்ண போறோம். சக்கரை சேர்க்காம மிளகு பொடி போட்டு சேர்த்து பண்ண போறோம். உப்பு மிளகு பொடியும் சேர்க்க போறோம். இங்க பாருங்க நான் ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூடவே வந்து salt கொஞ்சமா salt அப்புறம் மிளகு பொடி கொஞ்சம் இதுக்கு மட்டும் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஒரு ஓட்டு ஊத்திப்போம். உப்பு மிளகு பொடியும் போட்டு தக்காளியும் சேர்த்து ஒரு ஓட்டு ஊட்டியாச்சு. இப்போ நான் வந்து அரை மூடி வந்து லெமன் புளியறேன். நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் தக்காளி எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி ஒரு லெமனோ இல்லைனா அரை லெமனோ எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு போனாம தண்ணியும் அதே மாதிரி தான் நான் ஒரு அரை கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இதையும் சேர்த்து ஒரு ஓட்டு ஊட்டிடுவோம். லெமன் ஜூஸ் தண்ணி விட்டு அரைச்சாச்சு. இப்போ வந்து இதை வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டிட்டோம். ஜூஸ் வந்து எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான். நிக்கில் வந்து காலேஜ் போயிட்டான். சோ தக்காளி ஜூஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணலனா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி காலையில பண்ண ரெசிபி வந்து அந்த காம்பினேஷன்ல நீங்க ட்ரை பண்ணலனா அதுவும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நான் வந்து இன்னைக்கு வந்து மத்தியானத்துக்கு இட்லி தான் வைக்க போறேன். சோ இட்லிக்கு வந்து தேங்காய் சட்னி தான் அரைக்க போறேன். சோ அதுவும் வந்து இப்ப அரைச்சு வச்சிடலாம். இப்போ அடுத்தது வந்து இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி தான் அரைக்க போகிறோம். தக்காளியும் தேங்காயும் சேர்த்து வந்து நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நாம் இது எல்லாமே வந்து ஆயில் ரொம்ப கம்மி தான். நீங்கள் வந்து தாளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த வதக்கும் போது அந்த தக்காளிலாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் விடுறீங்க பாருங்கள். அவ்வளோதான் அவ்வளோதான் எண்ணெயே. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் கடுகு பெருங்காயம் சேர்க்க போகிறோம். பாருங்க தேங்காய் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ண போகிறோம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு, தக்காளி. இந்த கடுகு தக்காளியெல்லாம் சேர்ந்து அரையும் போது ஒரு நல்ல வாசனை இருக்கும். ஏற்கனவே நான் வந்து இந்த சட்னி உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். பட் டயட் ரெசிபி சொல்லும்போது இந்த மாதிரியான காம்போவில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகும், கிராஜுவலாக குறையும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 75% வந்து டயட் தான், 25% எக்ஸசைஸ். பட் எக்ஸசைஸும் வேணும், அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங்காவது வேணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு குறையும். அதே மாதிரி எந்த டைமில் சாப்பிட்றோன் இருக்குது, எத்தனை மணிக்குள்ளே சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து கிராஜுவலாக உங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்து சொல்லிகிட்டே வரேன். இந்த பக்கம் வந்து தக்காளி வதங்கிடுத்து ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆறுனதுக்கப்புறமா தேங்காயோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். நாம் தக்காளி வதக்கியிருந்தோம், நல்லா ஆறிடுத்து இது கூட தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடுவோம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எப்படி நான் என்ன சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அதை தான் இப்போ உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம். நாம் பாருங்க தக்காளியும் தேங்காயும் சேர்த்த சட்னி வந்து ரெடி ஆகிடுது. இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தாளிக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வதக்கிட்டோம். ஸோ அதே போதும், கடுகும் சேர்த்து அரைச்சாச்சு, அதனால தாளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. இந்த காம்பினேஷனில் நீங்கள் வந்து பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம காலையில் நான் சொன்ன மாதிரி அந்த பெரண்டையில் வந்து கால்சியம் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய போனுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து காலையில் பெரண்டை தொகையல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கத்திரிக்காயில் ஒரு கூட்டு, அதிலே வந்து ப்ரோட்டீனும் இருக்குது அயனும் இருக்குது, அதை பேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு கூட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கறி பண்ணோம். வெண்டைக்காய் லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணோம். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரையாக இருக்கும்போது நல்லாயிருக்கும்னு தோணும் இல்லையா, அப்படி அப்படி சாப்பிட்ணுன்னு நமக்கு தோணும் எப்படியுமே, என்னடா டயட்டாக சாப்பிட்டா கூட. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஃப்ரை, அதுவும் லெஸ் ஆயிலில் ஒரு ஃப்ரை ஒன்று பண்ணோம். அப்புறம் தக்காளி வந்து ஜூஸ், அதை வந்து சுகர் சேர்க்காமல் மிளகு பொடி போட்டு பண்ணோம். இப்போ வந்து இட்லிக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சட்னி, இதுவும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டு எண்ணெய் கொஞ்சம் கம்மி அவ்வளோதானே தவிர மற்றபடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் நல்லது, நீங்கள் வந்து வறுத்து சேர்க்காதீங்க. இந்த மாதிரி பச்சையாக தேங்காய் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.